சென்னை எண்ணூரில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 42 பேரும் நலமுடன் உள்ளதாக தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் அருகே உள்ள பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் வசித்த மக்கள் மூச்சுத்திணறல் மற்றும் உடல்நல பாதிப்புக்கு ஆளாகினர். இவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 42 பேரும் நலமுடன் உள்ளதாகவும் அவர்களின் மருத்துவ செலவை அரசாங்கமே ஏற்கும் எனவும் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பெரியகுப்பம் பகுதியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மற்றவர்கள் இங்கே மருத்துவமனைகளுக்கு வர முடியாத வராத மற்றவர்களும் கூட அங்கே அவர்களை பரிசோதித்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த மருத்துவ முகாம் இப்போது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகாஷ் மருத்துவமனையில் 36 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 6 பேரும், ஒட்டுமொத்தமாக இந்த 42 பேருமே நலமுடன் இருக்கிறார்கள். இன்னமும் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், இந்த பேண்டமிக்கை கையாள முடியாமல் பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை இங்கே மட்டும் 15 பேரை சேர்த்துக்கிட்டாங்க, அதை எப்படி கையாளுவது? மாதிரி நாசகரமான கம்பெனிகள் இருக்கு. கோபால் விசய் மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்எல்ஏ வீட்டு 1000 பேருக்கு மேலே தங்கியிருந்தாங்க. இது எங்கே போகுதுன்னு போக்கூட இல்லை. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. இப்போ உடனடியாக சம்மந்தப்பட்ட நம்ம இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் ஊர்லேருந்து. உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது காவல்துறையினரும் இரவோடு இரவாக இருந்து அங்கே எந்த மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தினால் யாருக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு பாதுகாத்திருக்கிறது.